ஹாய் கீக்ஸ், எப்படி இருக்கீங்க? ஒரு ஏஜில் நம்ம ஏதாச்சும் சாதிக்கணும்னு நினைப்போம், அண்ட் ஒரு ஏஜ் வந்த பிறகு அந்த நினச்சதை சாதிச்சிருப்போம். வன்சதை நம்ம அச்சீவ் பண்ண பிறகு சந்தோஷம் சில நாட்களுக்கு மட்டும்தான் இருக்கும், நெக்ஸ்ட் நார்மல் ஆகிடுவோம். எதுக்குன்னா, நம்ம வாழ்க்கைன்றது எப்பவும் நெவர் எண்டிங் ப்ராசஸ் தான் தேடிக்கிட்டு இருக்கோம். ஒரு இடத்துக்கு வந்த பிறகு அங்கேயே அப்படியே இருந்துட்டா வாழ்க்கை அதோட முடிஞ்சிடாது. நம்ம முன்னுக்கு போக வேண்டியது தான், நியூ கோல்ஸ் வச்சுக்க வேண்டியது தான். நீங்கள் எந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணீங்களோ, எந்த டார்கெட்டை வச்சுக்கிட்டீங்களோ, அது ஜஸ்ட் பிகினிங் மட்டும்தான். உங்கள் கேப்பபிலிட்டி இன்னும் இருக்குன்னு நமக்கு சொல்கிற புக் தான் நெவர் ஃபினிஷ்ட், ரிட்டன் பை டேவிட் காகின்ஸ். டேவிட் காகின்ஸ்க்கு பர்சனலாக நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அவர் ரொம்ப குண்டாக இருந்தார். அவர் வீட்லேயே அவருடைய பேரண்ட்ஸ்னால பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. கெட்டவங்களோட பழகினாரு, பல பேட் இன்சிடென்ட்ஸை ஃபேஸ் பண்ணார். வாழ்க்கையில் பல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் அவருக்கு நடந்தது. ஆனால் அவர் நினச்ச பிறகு அவர் மாறினார். அப்படி இந்த உலகத்துக்கு டேவிட் காகின்ஸ் ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறினார். வாழ்க்கையில் நமக்கு நம்ம வச்சுக்கிட்ட அண்ட் இந்த சொசைட்டி நமக்கு வச்ச லிமிட்டேஷன்ஸை பிரேக் பண்ணிக்கிட்டு முன்னுக்கு போகிறது எப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார். இந்த புக் வழியாக அதை நமக்கு ஷேர் பண்ணிக்கிட்டார். ஸோ வாங்க, இந்த புக்கில் நம்ம மென்டல் டஃப்னஸ் பற்றி சொன்ன சில விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். லைஃப் ஆல்வேஸ் கெட்ஸ் ஹார்ட். வாழ்க்கை உங்களுக்கு, எனக்கு, இந்த நாட்டோடைய பிரதான மந்திரிக்கு, ஏன் இந்த உலகத்தில் இருக்கிற டாப் ரிச்சஸ்ட் பர்சனுக்கு கூட ஒரே விதமாக இருக்காது, அண்ட் அது ஈஸியாக கூட இருக்காது. அவங்கவுங்களுக்கு தகுந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும். சில பிரச்சனைகள் சின்னதாக இருக்கும், சிலது பெருசாக இருக்கும். காமன் என்னென்னா, எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். சில பேர் ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் கேர்ஃபுல்லாக அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க, சில பேர் எஸ்கேப் ஆகுவாங்க, இன்னும் சில பேர் அந்த பிரச்சனையோட போராடுவாங்க, அண்ட் ஃபைனலாக இன்னும் சில பேர் அதை பெருசாக்குவாங்க. பல பேர் பண்ணுற ஒரு தவறு என்னென்னா, ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளியே வராமல் அப்படியே இருக்கிறது. அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு அப்படியே அங்கேயே உடஞ்சி நிற்கிறது. ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபெயிலாகி சில வருஷங்கள் ஆனாலும் அதே தாட்ஸோட அதே வருத்தத்தோட அப்படியே இருக்கிறது. ஒரு ஆக்சிடெண்ட் ஆன பிறகு அதே ட்ராமாவில் அப்படியே இருக்கிறது. நம்ம ரொம்ப அன்லக்கின்னு நினைக்கிறது, நமக்கு மட்டும்தான் எல்லாம் கெட்டது நடக்குதுன்னு நினைக்கிறது, என் தலையெழுத்து இவ்வளோதான்ற ஒரு மிசரிக்கு போகிறது நம்ம செய்கிற தவறுகள். இவங்க பண்ணுறது என்னென்னா, கஷ்டங்களை மட்டும்தான் திரும்ப திரும்ப பெருசாக்கி பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபெயில்யூர்ஸை ஆக்செப்ட் பண்ணி ஆக்செப்ட் பண்ணி இனி அவங்க அவ்வளோதான்ற தாட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் இந்த புக் ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நமக்கு நடக்கிற எல்லா விஷயங்கள் மேலே அடுத்தவங்களோட நமக்கு தான் அதிகமாக கண்ட்ரோல் இருக்கும். ஸோ ஒரு சிச்சுவேஷன், ஒரு கஷ்டம், ஒரு நஷ்டம் நடந்த பிறகு அதுக்கு நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுறீங்கன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்த பிறகு அதுக்கு நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுறீங்களோ அது தான் நம்ம. உங்களை நீங்கள் அந்த கஷ்டங்கள்லேருந்து வெளியே கொண்டு வருவீங்களா, இல்லை லைஃப்பை அப்படியே விட்டுடுவீங்களா, இல்லை ஜெயிச்சு முன்னுக்கு போகிறீங்களான்ற டெசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும். நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு கஷ்டங்கள் வராதா, அண்ட் அது வந்தால் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியாதான்னு. அதுக்கு இந்த புக்கில் ஒரு விஷயம் நமக்கு கிளியராக சொல்லியிருக்காங்க, த கீ டு கம் அவுட் ஆஃப் மிசரி இஸ் கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு ஸ்டெப்பாவது நீங்கள் போட்டால் தான் உங்கள் டெஸ்டினேஷனை நீங்கள் ரீச் பண்ண முடியும். எவ்ரிடே கொஞ்சமாச்சு நம்ம மூவ் ஆன் ஆனால் தான் நம்ம கஷ்டங்கள் இருந்து நம்ம ரிலீஸ் ஆகும். அது சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் மூவ் ஆன் ஆகாமல் அப்படியே இருக்கக்கூடாதுன்னு ஆத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உங்கள் ஃப்யூச்சர் மேலே ஃபோக்கஸ் பண்ணி முன்னுக்கு போனால் உங்கள் கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும். ஃபேஸ் யுவர் பெயின். வாழ்க்கையில் எனக்கு எந்த விதமான கஷ்டங்கள் வரலன்னு யாராச்சும் சொன்னால், ஒன்று அவங்க பொய் சொல்கிறாங்க, இல்லை அவங்க ஃபுல் லக்கியாக இருக்கணும். ஆனால் பல பேருக்கு கஷ்டங்கள்ன்றது கண்டிப்பாக வந்திருக்கும். நிறைய பேர் சின்ன வயசுலேயே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, சில பேர் பெரியவங்களான பிறகு ஃபேஸ் பண்ணுவாங்க. அது வர டைமிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாமே தவிர, கண்டிப்பாக அது வந்து ஹாய் சொல்லிட்டு போகும். அது டோட்டலாக நம்மளுடைய திங்கிங்கையே மாற்றிடும். இன்னும் சில வாட்டி நம்ம கேரக்டரையே மாற்றிடும், அதோட நம்ம கான்ஃபிடன்ஸ் கூட போயிடும். அண்ட் கஷ்டம் வரும்போது நிறைய பேர் பண்ணுற ஒரு காமன் மிஸ்டேக் என்னென்னா,
அந்த தாட், அந்த கஷ்டத்தை டினே இல்லை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படின்னா அது பெரிய கஷ்டம் இல்லைன்னு விட்டுடுவாங்க. அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டு நம்மளது அந்தளவுக்கு பெரிய கஷ்டம் இல்லைன்னு நினைப்பாங்க. இன்னும் சில பேர் எதுவும் நடக்காத மாதிரி இருப்பாங்க. டேவிட் காகின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, யார் அவங்களுடைய கஷ்டங்களை அவங்க ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்களோ அவங்க அந்த வேதனையில் இன்னும் நிறைய நாள் இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. நமக்குள்ள இருக்கிற ஆக்சுவல் பொட்டென்ஷியலை நம்ம எப்போ ஐடென்டிஃபை பண்ணுவோம் தெரியுமா? அந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணாதான். அந்த கஷ்டத்துல இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருந்தா இல்லை. ஸோ அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுங்க, அதை போல்டாக ஃபேஸ் பண்ணுங்க. ஆனால் இது அந்தளவுக்கு ஈஸி கிடையாது. நம்மனால முடியாதுன்னு தோணும். நம்ம நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஃபேஸ் பண்ணாதான் நம்ம இன்னும் ஃபாஸ்ட்டாக முன்னுக்கு போவோம். நம்மளுடைய கஷ்டங்களை நமக்கு மோட்டிவேஷனாக மாற்றிக்கணும்னு டேவிட் காகின்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ரெண்டு எக்ஸசைஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன், ஜேர்னலிங். உங்களுக்கு நடந்த அந்த நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸை ஒரு புக்கில் எழுதிக்கோங்க. ரெண்டாவது, உங்கள் கஷ்டங்களை பற்றி பேசி அதை உங்கள் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக சின்ன சின்ன டீட்டெயில்ஸோடு பேசி அதை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எவ்ரிடே கொஞ்சம் நேரமாவது அதை கேட்குறது இல்லை நீங்கள் ஜேர்னலிங் பண்ணதை படிக்கிறது செய்யுங்க. நீங்கள் நினைக்கலாம் இது கொஞ்சம் டூ மச்சாக இருக்குன்னு. ஆனால் டேவிட் காகின்ஸ் இந்த எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு அவருடைய லைஃபை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்போ நம்ம நமக்கு நடந்த கஷ்டத்தை எவ்ரிடே கேட்போமோ நமக்குள்ள தைரியன்றது இம்ப்ரூவ் ஆகும். நம்மளுடைய கஷ்டங்களை டெய்லி ரிமெம்பர் பண்ணிக்கிறதுனால ஸ்லோவாக அது மேலே வருத்தம் குறைஞ்சி அது எப்படி ஃபேஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிப்போம். அப்படி உங்கள் கஷ்டங்களை மோட்டிவேஷனாக மாற்றிக்கிட்டு முன்னுக்கு போகணும்னு டேவிட் காகின்ஸ் இந்த புக் வழியாக நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த புக்கில் எனக்கு பிடிச்ச ஒரு பாயிண்ட், டிசிப்ளைன் யுவர் செல்ஃப். ஆர்மியில் சில செக்ஷன்ஸ் இருக்கும், பிளாக் கேட்ஸ்னு சொல்லுவாங்க, கமாண்டோஸ்னு சொல்லுவாங்க. அவங்கள பார்த்தாலும் இல்லை அவங்க பண்ணுற ஆப்ரேஷன்ஸை கேட்டாலோ அன்பிலீவபுளாக இருக்கும். இந்த அளவுக்கு டேஞ்சரஸ் மிஷினை அவ்வளோ எஃபெக்டிவாக எப்படி முடிச்சாங்கன்னு நம்ம சர்ப்ரைஸ் ஆகும். அண்ட் அவங்கள மாதிரி நம்ம மாறணும்னா நம்ம ஆர்மியில் ஜாயின் பண்ண தேவையில்லை. அவங்க அந்த வேலைகளை அந்தளவுக்கு ப்ரிசிஷனாக பண்ண மெயின் சீக்ரெட் டிசிப்ளைன், ஒழுக்கம். இந்த டிசிப்ளைன்ன்றது நமக்கு இருந்தால் வீட்டில் இருந்துக்கிட்டே கஷ்டமான வேலைகளை கூட ஈஸியாக முடிச்சிடலாம். டிசிப்ளைனாக இருக்கிறவங்க எந்த வேலையை செஞ்சாலும் அவங்களுக்கு இருக்கிற எபிலிட்டிஸை முழுசாக யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு வேலையை நேரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுற விதமாக இது பண்ணும். அண்ட் அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் உங்களை விடாமல் அந்த வேலையை டைமுக்கு முடிக்கிற விதமாக இது பார்க்கும். இன்னும் நல்லா சொல்லணும்னா, டிசிப்ளைனாக இருக்கிறவங்களுக்கு என் வேலையை ஒருத்தர் பார்ப்பாங்க, ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணுவாங்கன்ற தாட்ஸ் இருக்காது. அவங்க நினச்சாங்க ஸோ அதை செய்கிறாங்க, அவ்வளோதான். அதுதான் டிசிப்ளைன் நமக்குள்ளே கொண்டு வர சேஞ்சஸ். நம்ம எப்போ ஒருத்தருக்கு பதில் சொல்லணுன்ற சிச்சுவேஷனில் இருப்போமோ அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது, அந்த சிச்சுவேஷனில் இருக்கக்கூடாதுன்னு அந்த வேலையை செய்வோம். டிசிப்ளைண்டாக இருந்தால் உங்களுக்கு நீங்கள் அக்கௌண்டபுளாக இருக்க ஆரம்பிப்பீங்க. யாருக்கு நம்ம பதில் சொல்ல தேவையில்லை, யாரோடவும் பேச்சு வாங்க தேவையில்லைன்னு நம்ம வேலையை நம்ம செய்வோம். அவங்களுக்கு இன்ன வேலைகள் செய்யணும், எப்படி செய்யணுன்ற பிளானிங் பக்காவாக இருக்கும். அண்ட் அந்த பிளானுக்கு ஏற்றபடி வேலையை செஞ்சுக்கிட்டு முன்னுக்கு போயிட்டு இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிசிப்ளைண்டாக இருக்கிறவங்க நார்மல் பர்சனோட அதிகமாக ஒர்க் லோடாக எடுத்துப்பாங்க. அவங்க கெப்பாசிட்டி அடுத்தவங்களோட அதிகமாக இருக்கும். மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி கூட இவங்களுக்கு ஸ்லோவாக டெவலப் ஆகும். டேவிட் காகின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, டிசிப்ளைண்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சைட் எஃபெக்ட் கூட இருக்கும். அது என்னென்னா, அவங்களுக்கு அடுத்தவங்களோட இன்னும் ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருக்கும். இவங்க அடுத்தவங்க சக்ஸஸை பார்த்து ஜெலஸ் ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க அவங்களோட வேலையில் ஃபுல் பிஸியாக இருப்பாங்க. அவங்க எஃபர்ட்ஸ் மேலே ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ வேறு எதை பற்றி இவங்க யோசிக்க மாட்டாங்க. வாழ்க்கையில் பெரிய கோல்ஸ் இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக இருக்க வேண்டியது டிசிப்ளைன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சொசைட்டி கொடுத்த லிமிட்டேஷனை வச்சுக்கிட்டு நம்ம இப்படி தான் இருக்கணும்னு இருக்காதீங்க. நீங்கள் எப்படி இருக்கணும்னு டிசைட் பண்ணுற சக்தி உங்களுக்கு இருக்குது. ஸோ தைரியமாக முன்னுக்கு போங்க. வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். ஜெய் ஹிந்த்.